பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. When you are alone, there is nobody to comfort you, but there is one comforter. His name is Holy Spirit. His name is Lord Jesus Christ. He never forsake you. He is always ready to comfort you. Those who are watching this live telecast, those who are living in isolation or in double minded, right now focus upon cross. Sing with us. God is going to remove your spirit of loneliness and he is going to give good strength and sound faith within you. Kaigalai thatti kathara maima padithu solvom. தனிமை உணர்வோடு யார் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும், யார் மிக பய பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், எங்களோடு சேர்ந்து பாடுங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. சொல்லுங்க. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இது பீடு என்ன தருவேன் நான், ஓ ஹல்லேலூயா. என்ன தருவேன் நான், சொல்லுங்க சொல்லுங்க. இது பீடு என்ன தருவேன் நான், தகப்பனே என்ன தருவேன் நான. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலாம் எனக்கு தந்தீரே. படுங்க படுங்க. உடைக்கப்பட்ட தடுமாறும் வேலையில் எல்லாம் நடப்பன் சுமந்து சென்றீரே. சொல்லுங்க. தடுமாறும் வேலையில் சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்ன, எத்தனை பாசம் என்ன, எத்தனை அன்பு என்ன, எத்தனை பாசம் என்ன. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஐ ஹவ் கேன் ஐ ரிப்பேர் யூ ஃபார் யுவர் அன்ஃபெயிலிங் லவ் ஓ காட். என்ன தருவேன் நான், தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ.
ஜெபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தேன். ஜெபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தேன். உன் உள்ளத்துக்குள் என்னை மறைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன். தனிமையின் பாதையில் பரப்பனை உண்டோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் பரப்பனை உண்டோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன் சொல்லுங்க. இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. தகப்பனே, தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. வேதனைகளோடும் துன்பங்களோடும் துயரங்களோடும் அடுத்த காரியத்தை நாங்கள் என்ன செய்வோம், யாரிடத்தில் போவோம் என்று சொல்லி தவிக்கிற மக்களுக்கு இப்பொழுது ஒரு ஆறுதல் தருவீராக, ஒரு தேர்தல் தருவீராக, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுவீராக. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமான என் அன்புக்குரியவர்களே, இந்த நம்முடைய அரசாங்க உத்தரவின் படி வெள்ளி சனி ஞாயிறு எந்த பட்டணங்களிலும் வழிபாட்டு தலங்கள் அதில் கூட்டங்கள் கூடக்கூடாது, தொழுகைகள் நடக்கக்கூடாது. ஆண்டுடைய கிருபையினால் இன்றைக்கு புதன்கிழமை நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபிப்பதற்கு ஒரு சந்தோஷம், ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதற்காக கர்த்தரை துதிப்போம். நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல சமூக இடைவெளி விட்டு உங்களை பாதுகாத்து கொண்டு ஆண்டுடைய நாமத்தை சரியாக மகிமைப்படுத்துகிறீர்கள் என்று நான் வாழ்த்துகிறேன். ப்ளீஸ் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் கவர்மெண்ட். அல்லேலூயா. வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். வி ஆர் ஆல்வேஸ் ஒபேயிங் த கவர்மெண்ட் வித் ப்ரேயர். அல்லேலூயா. ஜபத்தோடு நாம் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். பிடிச்சாலும் கீழ்ப்படிவோம், பிடிக்காட்டாலும் கீழ்ப்படிவோம், ஆனால் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். அல்லே சொல்லுவோமாக, ஆமென். எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் சொல்கிறேன், வெளி இடங்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் போகும் பொழுது சானிடேஷன், கை கழுவி சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். இயற்கை உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்கள். தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, வேலி எடுத்து பாதுகாப்பாராக. ஆமென். பிரியமானவர்களை, இன்றைக்கு ஒரு விசேஷமான வசனத்தோடு, நமக்கு கொடுத்த வாக்குத்த வசனத்தோடு ஜெபிச்சு முடிச்சு உங்களை ஒவ்வொருவருக்கும் நாம் என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணி அனுப்ப போகிறோம். வாசிக்கலாம். இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்த வசனம் என்ன என்பதை வேகமாக வாசிக்க கேட்போம். இந்த மாதம் என்ன வாக்கு கொடுத்தாரு எனக்கு மறந்துட்டீங்களா? சொல்லுங்க. ஏசாயா 49:2. அந்த மனப்பாடமாக சொல்ல வேண்டாமா? தமது கரத்தின் நிழலினால் என்னை மூடி என்னை மறைத்தார். ஹலலூயா, ஹலலூயா. ஆண்டவர் இந்த நல்ல நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்கிற காரியம் என்னவென்றால், அவர் தம்முடைய கரத்தின் நிழலால், பை த ஷேடோ ஆஃப் ஹிஸ் ஹேண்ட், அவர் உங்களை என்னையும் தம்முடைய கரத்தினால் மூடி அவர் மறைத்து நம்மை பாதுகாக்கிறார். ஹலலூயா சொல்லுவோமாக. ஆமென். கவர் அண்ட் ஹைட். அல்லே சொல்லுவோமாக. எனக்கு அருமையானவர்களே, அவர் எதுக்காக அப்படி செய்கிறாரு? நீங்கள் அவருடைய கையில் துளக்கின ஒரு பட்டயமாக, பட்டை தீட்டப்பட்ட ஒரு கத்தியாக, அவருடைய கரத்தில் நீங்கள் ஒரு ஆரோ, ஒரு வில்லாக,
இருக்கிறீங்க, ஒரு சாஃப்டாக ஒரு வேல் கம்பு மாதிரி இருக்கிறீங்க, ஒரு கூர்மையான காரியமாக இருக்கிறீங்க. அப்போ உங்களை அழிக்கிறதுக்கு அல்லது உங்களை தடை செய்கிறதுக்கு உங்களோட விசுவாசத்தை, பரிசுத்தத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் ஆண்டவரோடு செலவிட முடியாதபடி, ஆண்டவருக்காக செலவிடாதபடி தடுக்கிறதுக்காக பல ஆவிகள் போராடி கொண்டே இருக்கும். எனக்கு அருமையில் ஒரு சின்ன தேசம் இஸ்ரேல் தேசம், உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இட்ஸ் எ டைனி கண்ட்ரி. எனக்கு லெஸ் தென் அவர் மதுரை டிஸ்ட்ரிக்ட். நம்முடைய மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாதி கூட இருக்காது இஸ்ரேல் தேசம். ஆனால் அந்த தேசத்தை சுற்றிலும் இருக்கிற ஏறக்குறைய 16 நாடுகள் அதுக்கு விரோதமாக இருக்குது, உலக நாடுகள் எல்லாம் அதுக்கு விரோதமாக இருக்குன்னா ஒரே காரணம், இயேசு அங்கு பிறந்தார். அல்ல சொல்லுவோமாக, ஒரே காரணம் அந்த நாட்டுடைய டெக்னாலஜி, அந்த நாட்டிலிருந்து புறப்படுகிற விஞ்ஞான அறிவு, அதை யாரால் என்ன செய்ய முடியலை, அழிக்க முடியலை. அது மட்டுமல்ல, அந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு போன யூதர்கள் பல ஊர்களிலே, பல தேசங்களிலே கலந்து அவர்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை இல்லுமினாட்டிஸ்னு சொல்கிறவங்களில் பாதி பேர் அவங்களாக தான் இருக்குமோ, அப்படி நடக்க வேண்டிய ஒரு காரியம். அதனால் என்னடா, எங்கே போனாலும் கடைசியில் எங்கே வர வேண்டியிருக்கு, இவங்ககிட்ட போக வேண்டியிருக்க என்று சொல்லி உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கி பதை பதைத்து நிற்கிற, நம்ம பயன்படுத்துகிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்றைக்கி உலகத்தில் எதெல்லாம் மார்க்கெட்டில் நம்பர் ஒன்னாக இருக்குதோ எல்லாத்துலேயும் அந்த யூதர்கள், இஸ்ரேல் பீப்புளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா ஒன்றே ஒன்று, தே ஆர் த சோசன் ஜெனரேஷன், அவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் யார், தே ஆர் ஜெனட்டிக் இஸ்ரேல் பீப்புள். அல்லேலூயா. பட் வி ஆர் ஸ்பிரிட்ஃபுல் இஸ்ரேல் பீப்புள், அவங்க மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லையே சொல்லுவோமாக, நமக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன சம்பந்தம், ஒன்றும் கிடையாது. ஒரே சம்பந்தம், இயேசு ரத்தத்தினால அவங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுனால அதை நம்புகிறோம். அல்லையே சொல்லுவோமாக, அதுக்கு மேலே யார் நீதிக்கு விரோதமாக நடந்தாலும் அவங்களுக்கு நமக்கு என்ன இல்லை, சம்மந்தம் கிடையாது. அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்க, ஏன் உங்களை ஆண்டவர் மறைக்கிறார் அப்படின்னு சொன்னால், தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி, எனக்கு கருமையானவர்களே, இந்த பிசாசு, இந்த லூசிபர் என்கிற ஆவி, அவன் கடைசி காலத்தில் எப்படி அவன் கிரியை செய்ய பார்க்குறான், ஆதி காலத்திலேருந்து எப்படி கிரியை செஞ்சாங்கிறத, ஏன் ஒய் காட் வாண்ட் டு ஹைட் அஸ், Why God want to cover us with His holy blood? Why? What is the reason? Because Satan was transforming himself as like an animal. Hallelujah. அவன் மிருகத்தை போல, மிருகத்தின் உருவம் கொண்டு அவன் ஒவ்வொரு விதத்திலும் மனித நேயத்தை கெடுக்க அவன் பார்க்கிறான். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 வாசிச்சிங்கன்னு சொன்னால், அங்கு பரிசுத்த வேதம் மிக தெளிவாக என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். பார்த்தீங்களா, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமும் உள்ள கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இங்கே தெளிவாக இருக்கு, ரெவலேஷன் சாப்டர் 20:10, அண்ட் த டெவில் அண்ட் த டிசீவ் தம் வாஸ் ஹாஸ் இன் டு த லேக் ஆஃப் ஃபயர் அண்ட் பிரைம்ஸ்டோன் வேர் த பீஸ்ட் அண்ட் த ஃபால்ஸ் ப்ராஃபட் ஆர் அண்ட் ஷால் மீ டார்மெண்டட் டே அண்ட் நைட் ஃபார் எவர் அண்ட் எவர். வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுது, கடைசி காலங்கள், வருகையின், ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்கள் வரும் பொழுது அவன் எப்படி கிரியை செய்வானா, மிருகத்தின் ரூபத்திலும், எனக்கு அருமையான கள்ள தீர்க்க தரிசியின் ரூபத்திலும். நல்லா புரிஞ்சுக்கங்க, எப்படி சொல்லுங்க, பீஸ்ட், மிருகம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, இந்த WWF போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த குத்து சண்டையில் பார்த்தீங்கன்னா, அவங்க பேரெல்லாம் மிருகத்தின் பேர் பீஸ்ட் அப்படின் தான் வச்சுருப்பாங்க. அதுபோல் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி மனிதர்களுக்குள்ள
எப்போ பார்த்தாலும் சின்ன வயசில் இருக்கிறாங்க. சின்ன வயசில் இருக்கும்போது அந்த குழந்தைய, அந்த குழந்தைக்கு சின்ன வயசில் இருக்கிற ஒரு பேபிக்கு போய் ஞானஸ்தானமும் தேவையில்லை, பாவ மன்னிப்பும் தேவையில்லை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையும் தேவையில்லை. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியாது. பட் பிகாஸ் இட் இஸ் இன்னோசன்ட். குழந்தை வந்து என்ன எப்படி இருக்கும், அம்மா பால் கொடுத்தா சாப்பிடும், வயிறு பசிச்சு அழுவோம், பாத்ரூம் ஒன்றுக்கு வருதுன்னு கூட சொல்ல தெரியாது. எல்லாத்துக்குமே அழுக தான், ஆகாரத்துக்கும் அழுக, அசிங்கம் போகிறதுக்கும் அழுக, அவ்வளவுதான். அதனால் இன்னோசன்ட், அதுக்கு தெரியாது. அப்போது அம்மா என்ன செய்வா, அந்த பிள்ளையுடைய காரியங்களை பார்த்து எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லி அதுக்கு தக்க காரியம் செய்வாங்க. அப்போது அந்த பிள்ளைக்கு என்ன தேவையில்லை, இந்த மாதிரி ஜபக்கூட்டமும் தேவையில்லை, அங்கே அதுக்கு மன்றாட்டும் தேவையில்லை. பிள்ளைய பாதுகாக்கணும், அம்மா காரி ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பா, அம்மா கண் விழித்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தான் தூங்குனா கூட கைக்குள்ளே போட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, ரைட்டு. அப்போ எப்போ அந்த பிள்ளை மாறுது, அப்போ குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறான், சரியா? அதான பழமொழி, குழந்தையும் தெய்வம் ஒன்று. ஏன் சொல்கிறான், குழந்தை தெய்வமாகாது, ஆனால் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு ஏன் சொன்னாங்க தமிழ் பழமொழியில்? த கேரக்டர், அந்த குணம் எப்படி இருக்குது, தெய்வம் எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்குது. அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஏன் உங்களை மறைக்க ஆசைப்படுகிறார் கர்த்தர்னு சொன்னால், இந்த விழுந்து போன ஆவி தனக்கு கொஞ்ச காலம் தன்னை எப்படியும் கடவுள் என்ன செய்யப்படுறாரு, அக்னியும் கந்தகம் நிறைந்த கடலில் போட போகிறாருன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேரை நாசப்படுத்தணுமோ படுத்தணும். எவ்வளவு எப்படி ஒரு அரசியல்வாதி இருக்காங்க பார்த்தீங்களா, நம்முடைய ஆட்சி முடிய போகுது, தனிமக்கு நமக்கு இனிமேல் மார்க்கெட் வராது, அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும், உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு தேவையான அந்த புறம் சுரண்டி என்ன செஞ்சுருவாங்க, வச்சுட்டு நல்ல பிள்ளை மாதிரி கோர்ட்டு வந்தாலும் கேஸ் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கஜானாவை காலி பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அதே மாதிரி தான் பிசாஸ். இந்த வலு சிற்பத்தின் ஆவி அவன் என்ன செய்கிறான், உங்களுக்கும் எனக்கும் அவன் கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குது என்பதை அறிந்து அவன் தன் இஷ்டம் போல் செயல்படுகிறான். அப்போ தயவு செய்து இந்த கருமையான நன்றாக புரிந்து கொள்ளுங்க, ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் அவனுக்கு கொஞ்சம் காலம் டைம் கொடுக்குறாரு. அந்த டைமில் தான் அவன் என்ன வேணாலும் செய்கிறான், அந்த மகிமையை திருடுறான், ஜனங்களை கெடுக்கிறான். அப்போ அந்த ஆவிகள் உங்களை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களை தம் கரத்தின் நிழலினால் மூடுகிறார். ஹலேலூயா. காட் வாண்ட் டு ப்ரொடெக்ட் ஹிஸ் பீப்பால் ஃப்ரம் ஈவில் இஸ் இமிட்டேட்டிங் லைக் பீஸ்ட் அண்ட் ஃபால்ஸ் ப்ராஃபட். அலையிலேயே சொல்லுவோமாக, மிருகத்தை போலவும் மிருக குணங்களை ஜனங்களுக்குள்ள விதைக்கிறதுக்கும் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி இயேசுவை விட்டுட்டு என்னை மட்டும் பாரு நீ ஏசாமிகிட்ட போ அப்படி சொல்லாமல், என்கிட்ட வந்தால் போதும், என்கிட்ட ஜெபம் பண்ணால் போதும், என்கிட்ட வந்தால் போதும் என் சபைக்கு வந்தால் போதும்னு சொல்லி ராங் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அலையிலேயா, அப்படி இல்லை. நாம் சபைக்கு வருவது எதற்காக, இயேசுவிடத்தில் போவதற்காக. அல்லே சொல்லுவோமாக, பரலோகத்துக்கு போவதற்காக. அல்லே சொல்லுவோமாக. சரி, அப்போ நீங்கள் கேட்கலாம், வாட் இஸ் த எவிடன்ஸ் வாய் காட் ஹேட் திஸ் பீஸ்ட் ஸ்பிரிட் ஆஃப் பீஸ்ட், ஏன் மிருகத்தின் ஆவியவும் கள்ளத்தர்க்க தரிசனத்தின் ஆவியவும் கர்த்தர் துரத்துறாரு? பழைய ஏற்பாட்டில் இதுக்கு ஆதாரம் இருக்குதா? இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அல்லேலூயா. வாசிக்கலாம், உபாகமம் 4 எனக்கு அருமையானவர்களே 17 என்று நான் விசுவாசிக்கிறேன். உபாகம் டியூட்ரனமி சாப்டர் 4:17 அங்கே என்ன போடுது பாருங்க, பூமியில் இருக்கிற சுரூபத்தை, மிருகத்தின் உருவத்தை வாசிங்க பிரதர், வேறவங்க டக்குன்னு எடுத்து வாசிங்க, சத்தமாக வாசிங்க தம்பி, பயப்படாமல் எப்போயும் வாசிங்க. ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவமும், அப்படின் சொல்லிட்டாரா, எனக்கு நீ வந்து ஒரு வடிவம் கொடுக்கணும்னா நீ எதுலேருந்து கொடுக்காத. அல்லேலூயா சொல்லுவோமாக, அல்லேலூயா சொல்லுவோமாக. இதை விட ஆண்டவர் வந்து சீனாய் மலையில் அங்கே மேலே போய் பேசும்போது, யார் கூட, மோசையோட பேசும்போது, அந்த இடம், அந்த மலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மலையை கூட எந்த மிருகமும் தொடக்கூடாது. கைகளை தட்டி கத்துற சோதரிப்போமாக, அல்லேலூயா சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக.
இதை பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் அதை எபிரேய நிருபத்தை எழுதினவர் எபிரேயர் புஸ்தகம் 10 அதிகாரத்தில் அவர் இப்படி சொல்கிறாரு. அந்த காலத்திலேயே பாருங்க, ஆண்டவர் இறங்கி வருகிற எந்த ஒரு மலையையும் ஒரு மிருகமும் தொடக்கூடாது. ஹீப்ரூ சாப்டர் 12:20. பழைய ஏற்பாட்டில் லேவியராகமோ உபாகமத்தில் நிறைய கோட்ஸ் பண்ண முடியும், கோட்டேஷன் கொடுக்க முடியும், ஆனால் நமக்கு நேரம் இல்லை. சப்ஜெக்ட் என்ன? ஏன் ஆண்டவர் மிருகத்தின் ஆவியை வெறுக்கிறார்? ஏன் ஆண்டவர் அது மலையை கூட தொடக்கூடாதுன்னு சொல்றார்? வாசிப்போம் எபிரேயர் 12:20, டக்குன்னு எடுத்தவங்க வாசிங்க. ஏனெனில் ஒரு மிருகமாயிலும் மலையை தொட்டால் அது கல் எரியுண்டு, அது அம்பினால் எய்யுண்டு, சாகம் என்று வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குது? ஆண்டவர் சீனாய் மலையில் வந்து இறங்கி அங்கு கட்டளைகளை பேசும் பொழுது மலையை போய் மற்றவங்களும் தொடக்கூடாது. யாரும் தொடக்கூடாது? சொல்லுங்கள், யார் தொடக்கூடாது? சத்தமாக சொல்லுங்கள், எந்த ஒரு மிருகமும் தொடக்கூடாது. இந்த இந்த பிசாசின் ஆவி உள்ள, அது மட்டும் இல்லை, மனுஷன் வளர்க்குற ஆடு மாடு மிருகம் கூட என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. தொட்டா கல் ஒன்று எரியணும், இன்னொன்று அம்பினால் உருவ குத்தி சாகடிக்கணும். அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐசியா சாப்டர் 49:2 உங்களை எப்படி வச்சுருக்கிறாரு? உங்களை எப்படி வச்சுருக்கிறாரு? அம்பா வச்சுருக்கிறாரு. கூடார மறைவில் இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே என்ன சொல்கிற, ஏன் உன்னை கூடார மறைவில் வச்சுருக்கிறேன்? நீ துளக்கப்பட்ட பட்டயம், இன்னொன்று அம்பு. அப்போ என்ன, அப்போ மிருகத்தை, மிருகத்தின் ஆவியை அழிக்கிறவர்கள், தடுக்கிறவர்கள் யார்? ஏசாமி பிள்ளைங்க தான். கைகள் தெரிய கதிர சோத்தரிப்போமா. அம்பாக உன்னை தெரிந்தெடுத்து வச்சுருக்கிற எதுக்கு? நானும் ஒரு அம்பு, நானும் ஃபயர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அலைகிறதுக்கு இல்லை. தேசத்தை விட்டே இந்த இருளின் ஆவிகளை, தேசத்தை விட்டே இந்த அசுத்த ஆவிகளை அக்னி கடலில் தள்ளுறதுக்கு தான் உங்களை வச்சுருக்காரு. அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. வாயில் வடை சுடக்கூடாது. சொல்லுங்கள், சொல்லுங்கள் சத்தமாக மதுரை பாஷையில் சொல்லுங்கள். வாயிலையே வடை சுடக்கூடாது. வடை சுட்டா மாட்டிக்குவீங்க. எனக்கு அருமை, இன்னைக்கு பல என்ன செய்கிறாங்க, சும்மா அப்படிங்க இப்படிங்க, வாயிலே வடை சுட்டாங்க. எப்போ? கிதியோன் அவருடைய படையில் இருந்தவங்க வாயிலே வடை சுட்டாங்க. எல்லாம் நீங்கள் பார்த்து பாருங்கள், கிதியோன் 300 பேரை தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்தா ஒவ்வொரு கையில் என்ன இருந்துச்சு? ஒரு பானை, ஒரு தீவட்டி, அதுக்கடுத்து ஒரு எக்காலம். அவங்க எங்கே போகிறாங்க? வாருக்கு போகிறாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. சரி, இப்போ போனவொடனே அங்கே போய் என்ன சொல்லணும்? அங்கே போனவொடனே என்ன சொல்லணும்? கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். சொல்லுங்கள், இப்போ பட்டயமே இவங்கிட்ட இல்லை, ஆனால் என்ன சொல்லணும்? கர்த்தரின் பட்டயம். எப்போ? ஆண்டவர் ஒரே ஒரு முறை ஆண்டவர் சொல்லும்போது வாயிட்டு வட சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் வாயிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? கர்த்தர் இதை சொல்லுகிறார், கர்த்தர் அதை சொல்லுகிறார், கர்த்தர் அப்படி சொல்லுகிறார், இப்படி சொல்லுகிறாருன்னா போடு போடுன்னு போட்டு ஒன்றும் போது அக்னி கந்தகத்தில் போட்டுருவார், படுக்கையில் போட்டுவார். இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகளும் தேவதாசர்களும் கொஞ்சம் அனுபவம் வந்துட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களே டீச்சர் ஆகிடக்கூடாது, நீங்களே டீச்சர் ஆகக்கூடாது. என்கிட்ட ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, பிரதர் என்ன பிரதர் பள்ளிக்கூடமே நடக்கலை, அவன் ஆன்லைன் கிளாஸ் நடக்குது, ஃபீஸ் மட்டும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிச்சு. தான் நீ கேட்குற சரிதாம்மா, பள்ளிக்கூடமே நடக்கலை, ஆனால் ஆன்லைனில் கிளாஸ் நடக்குதுல்ல, அப்போ இதுக்கு கட்டணும், நான் தான் நெட்டுக்கு பணம் கட்டுறேனே. அடு அந்தம்மா புத்திசாலியாக பேசுகிறாங்களா? சரிம்மா, ரைட்டு. பணம் கட்டலைன்னா சர்டிஃபிகேட் எப்படிம்மா கிடைக்கும்? சர்டிஃபிகேட் எப்படி கிடைக்கும்? சர்டிஃபிகேட் அந்த ஸ்கூல் மூலமாக தானே அரசாங்க முத்துறையோடு வருது, அதுக்கு கட்டி தானே ஆகணும். அவங்க எப்படி எப்படி பள்ளிக்கூடத்தை நடத்த முடியும் என்று சொன்னோடனே, ஆமாம்ல, இவங்களுக்கு சர்டிஃபிகேட் நேரம் என்ன செஞ்சிருமா? பார்சல் வந்துருமா? எப்படி வரும்? அந்த ஒரு நிறுவனத்தின் மூலமாக தானே வரும். அப்போ அது போல தான் ஊழியம். நீங்கள் என்ன தான் ஆன்லைன் வகுப்புகள், என்ன தான் நீங்கள் ஜூம் மீட்டிங், கூகுள் மீட்டிங் நடத்தினாலும், உங்களுக்குன்னு வச்சுருக்கிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இல்லாமல், ஒரு கண்காணி இல்லாமல் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? எப்படி ஒரு அரசாங்கம் முத்திரை வரும்? அரசாங்கம் தான் நம்ம, நமக்காக தான் முதலமைச்சர், நமக்காக தான் பிரதமர், நமக்காக தான் எம்எல்ஏ, நமக்காக தான் எம்பி. ஆனால் அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்கணும்ல. என்ன சத்தம் வர மாட்டேங்குது? என்ன அல்லையா வரமாட்டேங்குது? அல்லே வரமாட்டேங்குது. நீங்கள் தான் வரி கட்டுறீங்க, நீங்கள் தான் எல்லாம் கொடுக்குறீங்க, எம்எல்ஏ உங்களுக்கு தான், மினிஸ்டர் உங்களுக்கு தான். ஆனால் அவர் சட்டத்து பிரகாரம் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்,
உங்கது சரியா இருந்தா அவங்க கேட்பாங்க. ஓட்டு போடுற வரைக்கும் உங்களுக்கு அதிகாரம், ஓட்டு போட்ட பிறகு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு 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 லாஜிக் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து இந்த பைபிளை எழுத்து கொடுத்து தம்முடைய ஊழியக்காரர்களை போதகர்களா தீர்க்கதரிசிகளா ஊழியக்காரனா எதுக்கு வச்சிருக்கிறாரு, எதுக்காக வச்சிருக்கிறாரு? தேர் இஸ் சம் சீல், தேர் இஸ் சம் ஸ்ட்ராட்டஜி. அல்லேலூயா. ஒரு போதகன் இல்லாமல், ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக என்ன செஞ்சிட முடியாது, நீங்கள் தயார் பண்ணிட முடியாது. போலியான சர்டிஃபிகேட் தயார் பண்ணலாம், ஆனால் அது அரசாங்கத்துக்கு போகும்போது செல்லுபடி ஆகாது. அப்போ நாம் இன்றைக்கு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், இந்த மிருகமும் இந்த அசுத்த ஆவியும் என்ன செய்கிறான், மழையை தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது? அது ஒரு அதன் மூலமாக ஒரு ஆவி உள்ளே போகந்துடும். பழைய ஏற்பாட்டில் இருக்குதா? இப்போ புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு எபிரேயர் புஸ்தகம் 12:20 வந்துருச்சா? அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இப்போது இந்த ஆவி எப்படி கிரியேட் செய்கிறது, ஹவ் த வே The spirit of beast is manifesting. எப்படிங்க இந்த ஆவி மனுஷனுக்குள்ளே கிரியேட் செய்யுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், அதுக்கு வேதம் நமக்கு அழகாக சொல்லித்தருது. சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு வாங்க. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு வேகமாக வந்தீங்கன்னா அங்கே பரிசுத்த வேதம் இப்படி உங்களுக்கும் எனக்கும் சொல்லித்தருகிறது. ஒரு மனுஷன் என்ன செய்யணுமா, எப்பொழுதுமே பொதுவான ஞானத்தோடு நடக்கணுமா? அல்லே சொல்லுங்க, எப்படி 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 நடக்கணுமா? பொதுவான, ஆமாம், பொதுவான ஞானத்தோடு நடக்கணும். நம்ம ஆளு என்ன செய்யறது, பொதுவான ஞானத்தோடு நடக்கிறதே கிடையாது. எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு, நேசிக்கிறது கிடையாது. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் 49:12 வாசிங்க. சாம்ஸ் 49:12 என்ன சொல்லுது பாருங்க. ஆகிலும் கணம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையில், மனுஷன் தனக்கு எப்பொழுதுமே ஒரு அதிகாரம் வரும்பொழுது என்ன நினைக்கிறான், இந்த அதிகாரம் எனக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கல. அதுக்கு நேபுகாத்நேச்சார் நல்ல உதாரணம். அதுபோல தான் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அண்ணா காய்பா அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் அந்த அதிகாரம் கடவுளுக்காகவும் கடவுளுடைய சட்டத்தின்படியும் நீதியின்படியும் அவங்க செய்யலை. என்னடா அது, ஒரு தச்சனுடைய மகனாக இருக்கிற மரியாளின் மகன் யோசேப்பின் மகன் வந்து ரட்சகருங்கிறானே, எப்படி அதை ஏற்றுக்கிற முடியாது? ஒரு இடத்துல கேட்குறாங்க இயேசுவை பார்த்து, 50 உனக்கு ஆகலையே, எப்படி நீ ஆபிரகாமோடு பேச முடியும், எப்படி நீ உன்னை பெரிய மனுஷன் சொல்ல முடியும்? ஏன்னா இயேசுக்கு அப்போ 33 தான், அல்லேலூயா சொல்லுவோமாக. அப்போ உலகமும் இந்த அதிகாரம் தனக்கு வந்துருச்சுன்ன உடனே சிலருக்கு நம்ம எந்த இடத்துலேருந்து வந்துட்டோம்ங்கிறத மறந்துடுது. அப்போ அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, அவர்கள் யார் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கு. அப்போ ஒரு உயர்வு வந்த உடனே சில என்ன செய்கிறாங்க தெரியுங்களா, ஏற்றி விட்ட ஏணியை உதறி தள்ளி விடுகிறார்கள். ஏணி வந்து ஏற்றுது, அது இருந்தால் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிற கிடையாது, டப்புன்னு ஒரு கால்ட்டு தட்டி விடுறது. அப்போ என்ன ஆகும், அப்போ என்ன ஆகும், இறங்கும்போது என்ன செய்வேன், இறங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து நான் மேலேயே மரத்தில் தொங்கிட்டு இருப்பேன்னு பண்ண முடியுமா? அப்போ இதுதான் மேட்டிமை, இதுதான் வந்து எனக்கு தான் ஜெபிக்க தெரியுமே, எனக்கு தான் பாடம், எனக்கு பைபிள் வாசி தெரியுமே, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. அப்போ என்றைக்கு நாம் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறோமோ அன்றைக்கே நம்ம என்னவாயிட்டோமா, அங்கே ஒரு ஸ்பிரிட் வந்துருச்சான், ஒரு ஸ்பிரிட் ஆஃப் அ அனிமல், ஏதோ ஒரு அனிமல். என்ன மிருகத்தையும் பாருங்கள், சில மிருகம் பாருங்கள், வௌவாலை பாருங்கள், தலைகளாக தான் தொங்கும். அதை போய் நேராக தொங்குடான்னு சொன்னால் கேட்குமா, கேட்காது. அப்போ நம்ம சில பேர் என்ன செய்வேன், தலைகளாக தான் செய்வான், எப்பா இப்படி நேராக போப்பா, அதுக்கு நீ சொல்லி நான் கேட்கணுமா, நான் இப்படி தான் வருவேன், எப்போ இப்படி போய் அப்படி வந்துருப்பா ஷார்ட்டையா, இப்படி போய் வந்து அந்த வீடு வராதா? அது நம்ம மதுரைக்காரங்க இருக்காங்க பாருங்க, அதான் குசும்பு பிடிச்ச ஆட்கள் நிறைய கேட்பாங்க. உங்களை என்னை ஆசிர்வதிக்கிற கர்த்தர், நன்றாக புரிஞ்சுக்கணும், உன் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கிற கர்த்தர். பேரை மாத்துறதுனாலையோ, பேருக்கு முன்னாடி பின்னாடி ஒட்டி போடுறதுனாலையோ ஒரு ஆசீர்வாதம் வராது. அப்போ அவர் பார்ப்பார், ஏய் உன் டைவர்ட் எங்கே போகுது, உன் பார்வை எங்கே போகுது, நேராக பார்க்காம லெஃப்டில் ரைட்டில் போகுதா,
நியூமரலஜி மேலே போகுதா, உன் கண் மாணிக்க கல் மேலே. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கல்லை போடுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும். எங்கிட்டு கொட்டும்? இங்கே தான் கொரோனா போட்டு அடக்கி வச்சுருக்கு. எத்தனை கல், எத்தனை கல் போட்ட மோதிரத்தை கையில் போட்டாலும் வெளியே வெளியே என்ன செய்ய முடியாது? வேலைக்கும் போக முடியாது, வருமானத்தையும் பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் உங்களை அற்புதமாக பிறரிடத்தில் கெஞ்சாதபடிக்கு உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தேவ பிள்ளையே நீ சுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறாய். அல்லே சொல்லுவோமாங்க. யூ ஆர் லீடிங் பை த காட் ஸ்பிரிட், நாட் வித் த வேர்ல்ட்லி ஸ்பிரிட். அல்லேலூயா. எதுவும் இதை புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த காலை வேளையில், இந்த அருமையான மத்தியான வேளையில் ஆண்டவர் திரும்ப திரும்ப என்று சொல்லிட்டே வந்தார், மிருகத்தின் ஆவிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கு சொல்லு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்லு, நீ இதை போய் பேசு. அதனால தான் என் கரத்தை வச்சு மூடுறேன். அந்த ஆவிகள்லாம் வந்து உன்னை ரொம்ப எளிமையாக பிடிச்சிடும், உங்களுக்கு உன்னை எளிமையாக பிடிச்சிடும். சொல்லுவாங்க, பாருங்கள் அந்த அவங்க பேரை மாற்றினாங்க நல்லா ஆகிட்டாங்க, இவங்க பாருங்கள் இவங்க இந்த மதத்துலேருந்து அந்த மதத்துக்கு போனாங்க நல்லா ஆகிட்டாங்க, இவங்கள பாருங்கள் பாருங்கள் என்ன பேருந்தால் ஒரு கெத்தாக இருக்கணும். ஏன் கெத்தாக மனுஷன்ட்டு இருங்க, சொத்தா ஏசப்பாட்ட இருங்க. கரங்களை வைத்து எல்லாம் சொல்லுவோமாங்க. நீ கெத்தா மனுஷன் முன்னுக்கு நடக்கணும்னா, கெத்தா உன் எதிரி முன்னுக்கு நடக்கணும்னா, நீ இயேசுவோட சொத்தா இருக்கணும். அல்லே சொல்லுவோமாக. இயேசு உன்னை பார்த்து சொல்லணும், ஏன் பிள்ளடான்னு சொல்லணும். அல்லே சொல்லுவோமாக. அப்போ இந்த பெருமையும் இந்த அகந்தையும் தான் இந்த மிருகமாகிய சாத்தானுடைய ஃபஸ்ட் என்ட்ரி, அவன் உள்ள நுழைவான். அல்லேலூயா. ரெண்டாவது அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 49:20 என்ன சொல்லுது பாருங்க, Psalms 49:20, கணம் பொருந்தியவனாக இருந்தும் அறிவில்லாத மனுஷன், அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். ஏங்க, மனிதர் எல்லாருக்குமே அறிவு இருக்குங்க, படிக்காதவங்களுக்கு கூட ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கு. இங்கே பைபிள் என்ன சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லுது, கணம் பொருந்தியவனாய் இருந்தும் அறிவில்லாத. ஆமா, அறிவில்லாம. என்ன அறிவில்லாம? பிறர் அங்கீகரிக்க கூடிய அறிவில்லாமல், ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவில்லாமல், தெய்வத்தை பற்றி அறிவில்லாமல். சொல்லுங்களேன் மைக்கேல திறந்து, தெய்வத்தை பற்றி அறி. தெய்வம்னா எப்படியா, யார் எப்படி இருப்பாங்க, நாம் என்ன செய்யணும் அதுக்கு, அப்படிங்கிற அந்த கேள்வி ஞானம் இல்லாமல் இருந்தால் வேதம் சொல்கிறது அவர்கள் யார், அவர்களும் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்களா, சங்கீதம் முத பார்த்தோம், முத என்ன வசனம் பார்த்தோம், சங்கீதம் 49:12, அதே சங்கீதம் 49:20 ரெண்டுலையும் பாத்தீங்கன்னாவே மிருகத்தை குறித்து போடும்போது வாழ்ந்திருக்கும் மிருகம்னு போடல, அழிந்து போகும் மிருகம். அப்ப என்னது, அழியாததை தேடி நீங்க ஏன் ஓடணும்? அழிஞ்சதை, அழியாம இருக்கிற ஆண்டவருடைய அன்பை தேடுவோமே. அல்லேலூயா. அழியாம இருக்கிற அவருடைய பரிசுத்தத்தை தேடுவோமே, அழியாம இருக்கிற மோட்ச ராஜ்யத்தை தேடுவோமே, அழியாம இருக்கிற நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு இருப்போமே. அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம சொல்றோம், உன்னை போல் பிறனை நேசி, உன்னை போல பிறனை நேசி. பாருங்க, நல்ல உதாரணங்கள் நமக்கு வேதத்தில் நிறைய இருக்கு. பாருங்க, ஒரு மனுஷனை குறித்து ஒரு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அவன் பேர் நாய் குணம் உள்ளவன் போட்டிருக்கேன். எனக்கு அருமையாக யாரு, நாபாலு. 1 Samuel 25 நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, மிருகத்துக்கு ஒப்பானவனாகவே அங்கே அவனை பற்றி என்ன சொல்லுது வேதம் சொல்லப்படுது. அல்லேலூயா சொல்லுவோமாக, அல்லேலூயா சொல்லுவோமாக. இதை விட எனக்கு அருமையான வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வெறி பிடிச்சவனாக இருந்தான், அவர் நாய் குணம் உள்ளவர் என்று சொல்லி 1 Samuel 25 எனக்கு அருமையான தன் அவனுடைய மனைவியே அவனை பற்றி சாட்சி கொடுக்குறார். அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. இதை நீங்கள் 1 Samuel 25 வீட்டில் சென்று வாசித்து கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு கோபம் மூடாது இருப்பதாக, அவர் நாய் குணம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீங்க மன்னிச்சுக்கிடுங்க அப்படி சொல்லி அந்த மனுஷி அவனை காப்பாத்திடுறா. பெண்களுடைய ஜபம் சில ஆண்களை காப்பாத்துது, ஆண்களுடைய ஜபம் பல தாய்மார்களை குடும்பத்தை காப்பாத்துது. அல்லே சொல்லுவோமாக. சரி, அப்ப இதை இப்படியே விட்டுருவோம். இதுக்கு அடுத்து நீங்க இன்னொரு அருமையான லாஜிக் நிறைஞ்ச வசனத்தை Genesis 49 வாசிக்கணும். ஆதியாகம 49:1 கோளின் முனையில் சாய்ந்து கொண்டு
கோளின் முனையில் சாய்ந்து கொண்டு சாக போகிற நிலைமையில் யாக்கோபு என்கிற தகப்பன் தன்னுடைய 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மிருகத்தின் பேரை சொல்கிறாரு. எனக்கு அருமையில் இதுதான் வேடிக்கையாக இருக்குது. தன்னுடைய பிள்ளைங்களுடைய சுபாவத்தை அவர் அந்த காட்டு மேட்டில் அலைஞ்சி அந்த பறவைகள் மிருகங்கள் இதையெல்லாம் பார்த்து பார்த்து கடைசியில் இவங்களோட சுபாவமும் எப்படி இருக்குங்கிறாரு சொல்லுங்கள். மிருகத்தை போலவே இருக்குங்கிறாரு. நீங்கள் வேணால் வாசிங்க. யூதாவை குறித்து சொல்லும் பொழுது 9 வசனம், யூதா பாலசிங்கம் அப்படிங்கிறாரு. சிங்கத்துக்கு ஒப்பன் அப்போ அடுத்து சொல்கிறாரு, கிளச்சிங்கம் போல படுத்தாயே உன்னை எழுப்புகிறவன் யார்? அதுக்கடுத்து பாருங்கள் 11 வசனம், எனக்கு அருமை உள்ள இசக்கார் 14 வசனம் என்ன போட்டிருக்கு? ஜெனிசியஸ் சாப்டர் 49:14, இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு மிருகத்தின் ஆவி மிருகத்தின் சுவாபம் உள்ள நுழைஞ்சிட்டு அவர் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, தான் அவன் குதிரையில் மேல் போகிறவனை கடித்து விழப்பண்ணுகிற சர்ப்பம் விரியன் போன்றவன், காத் இராணுவ கூட்டம் போன்றவன், ஆசேர் அவன் எப்படி இருக்கிறவன், அடுத்து ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வகைகளை தருவான் ஆசேருங்கிறவன் குக்கு, அடுத்து நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். பார்த்தீங்களா, இதில் 1-2 பேரை தான் மிருகத்தின் பேரை சொல்லி என்ன செய்யலை அவர் சொல்லலை. அப்போ சிலர் பேரை மிருகத்தின் பேர் சொல்கிறாரு. அப்போ இப்போ இப்படி உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். பகுதி பகுதி 6 பேர் அங்கே ஆசுபாத்தின் மலையில் நிற்கிறாங்க, இன்னொரு 6 பேர் சாபத்தின் மலையில் நிற்கிறாங்க. 6 கோத்திரம் அப்படி தானே. உபாகமோ 27 அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் ஏபால் மலை மேலே நிற்கிது, இன்னொரு கோத்திரம் கர்சி மலை மேலே நிற்கிது. இந்த மலையில் இருக்கிறவன் பூரா ஆசீர்வதிக்கப்பட்டவன், அந்த மலையில் இருக்க பூரா சபிக்கப்பட்டவன்னு சொல்லி வேதம் நமக்கு ஆதாரம் சொல்லுது. அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் த பீஸ்ட் இஸ் நாட் ஓன்லி நவ், இட் இஸ் ஃப்ரம் த பிகினிங் வென் ஆடம் அண்ட் ஈவ் டிபார்ட்டட் த கார்டன் ஆஃப் ஈடன். ஏதேன் தோட்டத்தை விட்டு தோட்டத்துக்குட்டு இருந்து அவங்கள விரட்டினதுக்கும் இந்த சர்ப்பம் தான் காரணம். வெளிவந்த பின்போ அந்த மிருகம் அவங்கள என்ன செய்யலை, கடைசி வரைக்கும் விடலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கேருந்து அப்படியே அது தொப்புள் கோடி உறவாக வருது. அப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. தயவு செய்து நீங்கள் ரொம்ப கவனமாக உங்கள் ஜெபத்தில் ஆண்டவரே ஒருவரையும் இந்த மிருக குணங்கள் பிடிக்கக்கூடாது சொல்லுங்கள். எல்லாம் வாய்த்திறந்து சொல்லுங்கள், மிருக குணம் பிடிக்கக்கூடாது எனக்கு. ஏன்னா அங்கே ஆதியாகமம் 49 பார்க்குறோம், பட்சிக்கிற ஓனாய் விரியன் கழுத என்று ஒவ்வொரு சுபாவம் சொல்லப்படுது அல்லே சொல்லுவோமாக. அப்போ பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கு இந்த சைனீஸ் கல்ச்சர் அல்லது சீன மக்களுடைய நாட்காட்டியை பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஜனவரி பிப்ரவரின்னு கொண்டாடுறோம். அவங்க பூரா ஒவ்வொரு ஆண்டுக்கும் இது கோழியின் சேபலின் ஆண்டு, இது வந்து டிராகன் ஆண்டு, இது வந்து பன்றியின் ஆண்டுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்ன பேர் வச்சுருக்கிறாங்க சொல்லுங்கள், என்ன பேர் வச்சுருக்கிறாங்க? மிருகங்களின் பேர் தான் வச்சுருக்கிறாங்க. அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தயவுசெய்து இவைகள் எல்லாமே கூட்டி கழித்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட தேவ சாயலாக இருந்தார்கள் என்று இல்லை. அதான் விஷயம். அப்போ இதுக்குத்தான் ஸ்திரீயின் வயிற்றில் பிறக்கிறார் கடவுள், ஆணின் வித்துக்கு பிறக்காமல் இருக்கிறார் கடவுள், அவர் தான் இயேசு அல்லே சொல்லுவோமாக. இதுக்கு ஒரே காரணத்தை தான் இந்த காலை வேளை இப்போ இந்த பிரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜெபத்தில் நான் சொல்லும்போது எஸ்ராவின் புஸ்தகத்திலிருந்து நம்ம சொல்லி ஜெபம் பண்ணோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அங்கே தெள்ள தெளிவாக இருக்குது, பரிசுத்த ஜனங்களுடைய வித்து எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அது
பாளாய் கிடக்கிறது, அது ஜனங்களுக்குள்ளே கலந்து கிடக்கிறது என்று அவன் அழுகிறான். இதை மட்டும் வாசி முடிச்சுருவோமா? எஸ்ரா 9:2, த புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 9:2 வாசிக்க கேட்போம். எப்படி என்றால், எப்படி என்றால் அவர்களுடைய குமார்த்திகளிலே தங்களுக்கும் தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள், பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து, இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று, தேசத்துடைய ஜனங்களோடு கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும், பிரபுக்களின் கையும், அதிகாரிகளின் கையும், அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாய் இருக்கிறது என்றார்கள். இந்த குற்றத்தில் எப்படி இருக்கு? முந்தின யாருனா அவங்கதான். இப்ப யோசிச்சு பார்த்தீங்களா? எனக்கு அருமையானவங்களே, லஞ்ச ஒழிப்பு துறைன்னு ஒரு அதிகாரி தான் இருப்பார், ஆனால் லஞ்சம் வாங்குறவங்களும் இன்னொரு அதிகாரியாக தான் இருப்பார். அது எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது. அப்போ நன்றாக புரிஞ்சுக்கணும். அப்போ எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளைகள், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்தெந்த நாட்டிலெல்லாம் லஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது வந்து என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். உலகத்தில் இன்றைக்கு ரொம்ப மதிப்புள்ள பணம் அப்படின்னா குவைத்து பணம் தான். அந்த நாட்டிலேயே 20 ரூபா நோட்டு தான் ஹையஸ்ட் நோட்டு. சொல்லுங்கள். ஆமாம், நம்ம ஊரில் 20 ரூபா நோட்டு இருக்கா? அப்போது இருக்குது, பச்சை கலரில் இருக்கலாம். ஆனால் அதுக்கடுத்து என்ன நோட்டு வந்திருக்கு சிவப்பு கலரில்? 2000 ரூபா நோட்டு, ஹையஸ்ட் நோட்டு 2000 ரூபா நோட்டு. ஈஸிங்க, வாங்கி படக் படக்குன்னு 2 லட்சம்னாலும் பைக்கெட்டில் வச்சு தெரியலாம்ல. ஆனால் அந்த நாட்டில் ஏன் அவங்கெல்லாம் அப்படி செய்கிறாங்க? பணத்தை யார் என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரே இடத்துல அமுக்கிடக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு அருமையான, நம்முடைய நிதி அமைச்சரும் அழுகுறாரு. நேற்று தினத்தில் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி நம்முடைய ஒட்டுமொத்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா, மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாக்கு மூட்டையில் பணம் இருக்கும். யார் வீட்டில் அது நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு நமக்கு வம்பு வேண்டாம். அப்போ நன்றாக புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் என்ன குணம் சொல்லுங்கள், என்ன குணம்? இதெல்லாம் மிருகங்களுடைய குணம், சுவாபம். ஏன்னா ஒரே ஆள் நம்ம இவ்வளோ அமைக்கி வச்சிட்டோம்னா எப்படி மக்கள் போவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க? அவன் மக்களுக்கு வேலை ரைட்டா? இன்றைக்கி பெட்ரோல் வேலை 130 ரூபா போடுவான்டா அவன், எலிசாம்பு போடுவான்டா, வண்டியை வச்சுட்டு வரமாட்டான்டா. அவனை பற்றி தெரியும். நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன் தெரியுங்களா? குதிரை ஒன்று வாங்கி அதில் வரப்போகிறேன். சொல்லுங்கள், எனக்கு இறங்க. ஐயோ, அதுக்கு வேற கொள்ளு வாங்கணுமே, புல்லு திங்காத, புல்லும் கொள்ளும் வாங்கினா அது நான் செத்தேன். அப்போ என்ன செய்வேன்ருக்கு? அடுத்து ஒரு 2 TVS 50 வாங்கிடுவோம், அதுவும் 60,000 70,000ங்கிறாங்களே. யோசிச்சு பார்த்தீங்களா? இப்படி எப்படி இருக்குது? இப்படி போனால் என்ன ஆகிறது? அப்போ தான் யோசிக்கணும். இந்த ஆவிகளை உருவ குத்தி ஜெபிப்பதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். நமக்கு யார் எதிரிகள் கிடையாது. நம்ம வானம் மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் விழுத்துற கூட்டம் அல்லது சொல்வோமாக, ஆண்டவரிடத்தில் வந்து விழுகிற கூட்டம் அல்லே சொல்லுவோமாக. அதைத்தான் இங்கே யெஸ்ராவும் நெகேமியாவும் சொல்கிறான். ஏன் தேசத்தில் கொள்ள நோய் வருது? ஏன் பசி பட்டயம் வருது? அப்போது எல்லா இடங்களிலும் என்ன இல்லை? உண்மை இல்லை. அப்போ ஆண்டவர் இயேசுவோட வாயை பாருங்கள், வார்த்தையை பாருங்கள், உண்மையை பேசினார் அல்லே சொல்லுவோமாக. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாதன்னு புரியும்படி பேசினார். சில நேரங்களில் நம்ம பூடகமாக பேசுகிறோம், இவங்க புரிஞ்சுக்குவாங்க. பாஸ்டர் ஞானசேகர்கிட்ட இப்படி சொன்னால் அவர் லைட்டாக புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லி அப்படியே பூசி முழுகி பேசுகிறோம். அவர் வேற ஒன்று நினச்சிக்குவார். கடைசியில் அவர் நினச்சிக்குவார், எலிசாம்பே இப்படி தான். ஏன்னா அவர் வேற ஒரு நினைவோடு என் வார்த்தையை கேட்டார். இப்போ வேற ஒரு நினைவோடு எந்த வார்த்தையும் கேட்காம இயேசுவின் சிந்தனையோடு நாம் இருந்தால் வெற்றி நிச்சயம் அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. இப்போ கடைசியாக ஒரே ஒரு வசனம் மாதம் முடிச்சிருமா? அதுதான் பிலிப்பியர் 2:5. இந்த மிருகங்களின் ஆவிக்கும் கள்ளத்திற்கு தரிசிகளின் ஆவிக்கும் நீங்கள் விலகி இருக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? தேவன் ஆவியினால் என்ன கொடுக்கப்படுகிறது? பிலிப்பியன் சாப்டர் 2:5, அது என்ன கொடுக்கப்படுது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கை குத்தி அல்லே சொல்லுவோம், அல்லே சொல்லுவோம். இப்போ ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் மூத்த தகப்பனாக யாக்கோபு மிருகங்களின் பெயரை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். ஆனால் மோசே, கடவுளுடைய மனுஷனாக மோசே, உபாகம் 33வது அதிகாரத்தில் அதே 12 கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு இடத்துல கூட மிருகங்களின் பெயர் இல்லை. அல்லே சொல்லுவோமாக.
அல்லேலூயா சொல்லுவோமாக. அப்ப என்ன இருக்கு, என்ன இருக்கு இவருக்குள்ள, என்ன சிந்தனை இருக்கு மோசேக்குள்ள, பிரதான ஆசாரியன் என்ன சிந்தனை இருக்கு, என் கடவுளுடைய சிந்தனை இருக்கு, யாவேயோட சிந்தனை இருக்கு, தகப்ப யாக்கோபு அவருக்குள்ள என்ன சிந்தனை இருக்கு, அவருக்கு என்ன சிந்தனை இருக்கு. ஒவ்வொருத்தரும் பண்ண அட்டுழியும் சொட்டுழியத்தை மனசை வச்சுக்கிட்டே நல்லார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பேருக்கு ஆஸ்வதிக்கிறாரு. ஆனால் மோசே தேவனுடைய சிந்தனையாக இருந்து, நீ விரியன் பாம்பு குட்டியை போல இருந்தாலும் சரி, நீ ஆண்டவருடைய சிந்தனைக்குள்ளே வந்து நன்றாக வாழு. அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. இப்போ ஒரு வசனத்தை உதாரணத்துக்கு வாசி முடிச்சுருவோமா, அதுதான் நீங்கள் உபாகம் 33 ஆதியாகமம் 49 தான் வந்து சர்ப்பம்னு சொல்லப்படுது, விரியன் பாம்புன்னு சொல்லப்படுது. உபாகம் 33 என்ன சொல்லப்படுது பாருங்க, தானை குறித்து, நீ பேய் பிசாசு அப்படி சொல்லுதா, என்ன சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது பாருங்க. உபாகம் 33 எடுத்துட்டீங்களா, உபாகம் வாசிங்க, தானை குறித்து. நான் 33 சொல்றேன், தானை குறித்து. தான் ஒரு பாலசிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்றார். பாத்தீங்களா, அங்கே வந்து கிளச்சிங்கம் உன்னை எழுப்புவன் யாருன்னு யூதாவை குறித்து அங்கே சொன்னாலும், இங்கே இவனை குறித்து என்ன சொல்லுது பாருங்க, பாலசிங்கம்னு சொல்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே மேக்சிமம் அந்த உபாகம் 33 ஆசுவதிக்கும் பெண்யுமனை குறித்து, யோசேப்பை குறித்து, தானை குறித்து, இப்படி லேவியை குறித்து, அப்படி பொண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மற்ற மிருகங்களை பற்றி என்ன இல்லை சொல்லுங்கள், இல்லவே இல்லை. செபுலோன் அங்கே என்ன போட்டிருக்கு, ஆதியாகமம் 49 செபுலோனை குறித்து என்ன போட்டிருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீங்க 33:18 வாசிக்கிறீங்க, நான் ஆதியாகமம் 49 செபுலோனை குறித்து என்ன போட்டிருக்குன்னு கேட்குறேன் அங்கே, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆதியாகமம் 49 நம்ம டைமுக்குள்ள முடிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதியாகமம் 49 மிக தெளிவாக எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை செபுலோனை குறித்து என்ன போட்டிருக்கு அங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்க, செபுலோன் கடற்கரை அருகே இருக்கிற துறைமுகப்பட்டணம் அல்லையே சொல்லுங்க. அப்போ என்ன தான், பூரா மீன் வியாபாரம். ஆனால் இங்கே உபாகம் 33 பார்த்தீங்கன்னா, செபுலோனே நீ வெளியிலே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாக இரு அல்லையே சொல்லுங்க. அங்கே நீ கடலில் போய் மீனை பிடிச்சி துறைமுகத்தை கட்டி கப்பலை கட்டி வாழ்கிறா, இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே கிடையாதுரா அப்படின்னு சொன்னால், இங்கே ஆண்டவர் செபுலோனை குறித்து சொல்கிறாரு, நீ சந்தோஷமாக இருந்தால் போதும்டா, எந்த நிலைமையிலும் மனமகிழ்ச்சியாக இருந்தால் போதும்ப்பா, நீ வாழ்ந்துக்கிட்டே இருப்ப. கரங்களை வைத்து அல்லே சொல்லுங்கள், அல்லே சொல்லுங்கள், அல்லே சொல்லுங்கள். Please, dear brothers and sisters, go and read Genesis 49 and Deuteronomy 33. Hallelujah. It is a great difference between the blessing of a father Jacob, and there is a great difference between the father blessing and the man of God's blessing. அல்லே சொல்லுவோமாக. மோசே அப்படி ஆஸ்வதிச்சுட்டு கடைசியாக சொல்கிறாரு, உபாகம் 33:29 சொல்கிறாரு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஆட்டா டாட்டா டா, என்ன அழகான வார்த்தை, இதுக்கு சத்தம் ஒரு அல்லையே வந்தே ஆகணுமே. நீ கருப்போ செவப்போ, நீ குட்டையோ நெட்டையோ, நீ வத்தலை தொத்தலை, நீ நோயாளியோ, நீ பலவீனமோ, ஆண்டு சொல்கிறாரு உனக்கு ஒப்பானவன் யார் அல்லையே சொல்லுங்க. அப்போ இந்த வேர்ட் ஆஃப் காடு தான் நம்மளை இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வருது. இந்த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையும் அந்த அபிஷேகம் தான் நம்ம கூணி குறுகி இருக்கிற இடத்துலேருந்து நம்ம தூக்கி நிறுத்துது. அல்லையே சொல்லுவோமாக, அந்த ஒரு வசனத்தை நான் சோர்ந்து போகும்போது நான் திரும்ப சொல்லுவேன். அல்லேலூயா. எனக்கு எப்போயாவது சோர்வு வசதி, நான் சொல்லாததை சொன்னேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மாட்டி விட்டுருவாங்க பல பேர். ஐயோ வேதனையாக இருக்கும், எப்படி போய் நிரூபிக்கிறது, ரெக்கார்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்க முடியும், ஒவ்வொரு இடத்துல சிஐடி வேலை பார்த்துக்கிட்டு, நான் இப்படி சொன்னேன், இத்தனாம் தேதி இப்படி சொன்னேன் அப்படி நிரூபிக்க முடியுமா, ஆண்டவரே எனக்காக வழக்காடவர் நீர்தானியா, ஏதாவது செய்யுங்கயா அப்படி சொல்லிட்டு உபாகம் 33:29 சொல்கிறது சொல்லுங்கள். அங்கே என்ன போட்டிருக்கு, உபாகம் 33:29 இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்டது, நீ பாக்கியவன், மொத எடுத்தவனே சொல்லிட்டாரு, நீ நாசமாக போவ அப்படியே சொல்லியிருக்கு, உனிய ஒரு கை பார்த்துக்கிறேன் அப்படின்னா இருக்கு இல்லைங்க. இயேசுவின் சிந்தனை அதுதான், என் ஆண்டவராக இயேசு ஒருவரையும் பாவி என்று சொல்வதில்லை, பாவம் செய்யாதே என்று சொல்லுவார். கரங்களை தட்டி கத்திர சோதரிப்போமாக, அல்ல சொல்லுவோமாக.
ஆமென். நீ பாவி, நீ துரோகி, நீ முன்கோபக்காரன், நீ அப்படி இப்படி சொல்லவே மாட்டார். நீ பாவம் செய்யாத, அதிக கேடு வரும்படிக்கு பாவம் செய்யாத. நீ என் மக, உன்னை எல்லாரும் நியாயம் தீர்த்துட்டாங்களா? நியாயம் தீர்த்தவங்கள எங்க? அவங்களாம் போயிட்டாங்க. அப்போ நானும் உன்னை நியாயம் தீர்க்கல, போயிட்டு வா. அல்லே சொல்லுவோமாக. ஊரெல்லாம் சகையை பார்த்து உன் பாவி உள்ள மனுஷன் சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லுவார், ஏய் உன் வீட்டில் ஆண்டா நான் தங்கணும். அல்லே சொல்லுவோமாக. ஊரை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? இவன் ஒரு, ஆமாம், இவன் யாரை மதிக்க மாட்டான், காசுக்காக எல்லாம் செய்வான்னு சொல்லுது. ஆனால் ஏசு என்ன சொல்கிறாரு? ஓ விட்டா தங்கணும். அப்போ அந்த சிந்தை சொல்லுங்கள், எல்லாரும் சிந்தை சொல்லுங்கள். எங்கள் நெஞ்சில் இப்படி இப்படி நெத்தியில் பொட்டில் கைவி சொல்லுங்கள். சிந்தை, நினைவு, நினைவு. என் ஆன்மா அது ஆண்டவருக்குள்ள தைரியமாக இருக்கணும். அதுக்கு தான் என்னை மறைவில் வைக்கிறாரு. ஆமாம், நீ முட்டையை மேலே உட்காந்து கோழி தாய்ப்பறவை என்ன செய்யுது? மறைக்குது. எதுக்கு மறைக்குது? உள்ளிருந்து அதனுடைய சந்ததி வருது, என் வம்சம் வருது. அல்லே சொல்லுங்க. என்னங்க ரொம்ப காணா? சில நினைச்சுவான் விவரமா, அதில் போய் புறா முட்டையை வச்சுருவான், ஒரு காக்கா முட்டையை வச்சிருவான், சில மயில் முட்டையை வச்சிருவான். அந்த கோழி என்னச்சு முட்டை தானே உட்காந்து காத்துக்கிட்டே இருக்கும். இந்த வளர்ந்து வெளியே வரும் பாருங்க, இது என்ன, அது நம்ம வம்சம் இல்லையா, போடுறாத அப்படின்னு சொல்லி அந்த தாய்ப்பறவை என்ன செஞ்சிடும்? ஆமாங்க, இந்த மெசேஜ் எல்லாம் நம்ம தோட்டத்துலேருந்து தான் உருவாகுது. பாருங்கள், இந்த கூமுட்டை கோழின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், கூமுட்டை கோழி. சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரையில் கொஞ்சம் கேட்க சொல்லி முடிச்சிடுறேன், உங்களை சிரிக்க வைக்கணும்ல. வந்ததுலேருந்து மூணுகிட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் சிரிங்க. ஹல்லேலூயா. கூமுட்டை கோழின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் திட்டுவாங்க, என்னடா கூமுட்டை கோழின்றாங்களே. நம்ம தோட்டத்தில் என்ன செஞ்சோம், இப்போ சமீபத்தில் முட்டை போட்டுச்சு ஒரு கோழி, இன்னொரு கோழியும் முட்டை போட்டுச்சு. இதில் பெரிய கூத்து என்னென்னா, ரெண்டும் ஒரே தட்டில் போட்டுருச்சு. இது வந்து வச்சுட்டு போவோம், அப்புறம் அது வந்து வச்சுட்டு போவோம். கடைசிலன்னா ஒரே தட்டில், பெரிய தட்டில் ரெண்டு கோழியும் படுத்துருச்சு, அடை காத்துருச்சு. நான் அப்பயே சொன்னேன், ஏம்மா இதுக்கு பாதி அதுக்கு பாதி பிரித்து வைங்கம்மா, போகவே மாட்டேங்குது, அது அந்த இடத்துல நிற்கிது ரெண்டு கோழி, விட்டு தொலை அப்படின்னாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா வச்ச முட்டை பத்து, இது அஞ்சு போட்டுச்சு, பத்து ரெண்டு உட்காந்துருக்கு, வெளியே போக மாட்டேங்குது, எந்திரிக்க மாட்டேங்குது. பிரித்து வச்சாலும் திரும்ப போய் அதில் படுத்து கிடக்கு. சாந்தி சிஸ்டரும் அதை பார்க்குற பிள்ளை ரொம்ப தொந்தரவு ஆகி போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிச்சிச்சு, ஒரே சந்தோஷம். பத்து குஞ்சும் பொறிச்சா, இது அது குஞ்சு, அது இது குஞ்சும் தெரியாமல் ரெண்டு தாய்ப்பறவுமே கொத்தி 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 ஒம்பது குஞ்சு காளி. இந்த ஒன்று என்ன செஞ்சிச்சு, எப்படியோ சட்டியை விட்டு தப்பி வந்துருச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஒரு குஞ்சை ரெண்டு தாய்ப்பறவை வளர்த்துக்கிட்டு இருக்கு. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு குஞ்சு நடுவில் போகும், இந்த பக்கம் ஒரு அம்மா, இந்த பக்கம் ஒரு அம்மா. அதுக்கு தான் அறிவில்லாத கூமுட்டை கோழின்னு பேர் வச்சான். நானும் போய் ஒரு நாள் ரெண்டையும் பிடிச்சி ஒன்று ஒன்று தனித்தனியாக பிரித்தாலும் அது என்ன செய்யுது, இது என் குஞ்சு அப்படின்னு. இது நடக்குது லெஃப்டில், அது ரைட்டில் நடக்குது. இங்கே இது உண்மை சம்பவங்க. நீங்கள் வேணால் சகோதரி சாந்தி அன்புக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள். இப்போ ரெண்டு தாய் ஒரு கோழி குஞ்சை வளர்க்குது, எப்படி இருக்கும் கதை, எப்படி இருக்கும் கதை? இது வேணால் அந்த கூமுட்டை கோழிக்கு வேணால் ஒத்து வரும், ஆனால் நம்ம ஆண்டவர் கூமுட்டை கோழி இல்லை. நீ அவருடைய பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் உனைய கடைசி வரைக்கும் பாதுகாப்பார். நீ அவருடைய ஜனமாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு பாக்கியவான். நீ அவருடைய ஜனமாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் உன்னை உன்னை தம்முடைய கூடார மறைவில் வைப்பார். அல்லே சொல்லுவோமாக. இல்லைனா அவ்வளவுதான், மதுரையில் தத்தனறிக்கு டிக்கெட் வாங்கிட வேண்டியதுதான். சரியா? எல்லோரும் கண்களை மூடுவோம், எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவர் சொல்லுங்கள், ப்ளீஸ் ப்ரொடெக்ட் அஸ் லார்ட். அருமையான சகோதரி, கர்த்தர் அருமையான தாயார்கிட்ட ஒரு மைக் கொடுங்க, ஷோ பண்ணுவோம். கர்த்தருடைய பிரசனம் இறங்குகிறது. கர்த்தர் தமது கூடார மறைவில் வைத்து உங்களை ஆசிர்வதித்து மிருகங்களின் ஆவிக்கும் என அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் கள்ள தீர்க்க தரிசித்தின் ஆவிக்கும் பொய்யின் அடையாளங்களுக்கும் விளக்கி பாதுகாப்பாராக. இந்த நல்ல வேளையிலே என் தேவனுடைய சிந்தை உங்களுக்கு இறங்குகிறது. According to Philippians chapter 2:5, the spirit of the Lord is going to give the character of Jesus Christ within your knowledge and wisdom, within your experience, dear brother and sister, because of that God want to hide you in his great hand. Hallelujah. May God bless you richly. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக, உங்களை மூடி பாதுகாப்பாராக. ஆமென்.